இன்று நள்ளிரவு முதல் அனைத்து வகை மதுபானங்களுக்கான வரியை 20% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சிகரெட் மீதான வரியையும் 20% அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு டாலர்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை இந்த வருடத்தில் மேற்கொள்ள உள்ளதாக சுற்றுலாத்துறை இராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தெரிவித்துள்ளார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர செலவை பிரதிபலிக்கும் மின்சார விலை சூத்திரத்திற்கான உத்தேச கட்டண கட்டமைப்பை பகிர்ந்துள்ளார். இலங்கை மின்சார சபையினால் இந்த கட்டண கட்டமைப்பு முன்மொழியப்பட்டுள்ளதாக அவர் தனது டுவிட்டர் பக்கத்தினூடாக தெரிவித்துள்ளார். வடமேற்கு மாகாணத்தின் பிரதம செயலாளராக ரஞ்சித் ஆரியரத்னவை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நியமித்துள்ளார். அதிவேக பேருந்து கட்டணங்கள் தொடர்பான விசேட கலந்துரையாடல் நாளை இடம்பெற உள்ளதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளராக கடமையாற்றிய ஓய்வு பெற்ற சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஷானி அபேசேகரவின் மோட்டார் வாகனம் மீது துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் தொடர்பில் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் தொடர்பிலான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. உணவு விஷமானதன் காரணமாக கொக்கல சுதந்திர வர்த்தக வலயத்தின் 114 ஆடை தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆளில்லா விமான தாக்குதல்களை ரஷ்யா தொடர்ந்து திட்டமிட்டு வருவதாக யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். இம்மாத இறுதியில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து லயன்ஸ் கிரிக்கெட் அணி இங்கே 2 டெஸ்ட் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாட உள்ளது.